हलो वेलकम टू काका बिरयानी कुड़ी वनिता वनिता दरबार और प्रोग्राम यूट्यूप लाइव परफॉर्मेंस पड़े கொஞ்சம் இல்லை ரொம்பவே அப்நார்மலாகவே இருந்தாங்க. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 19 மணி நேரம் முன்னாடி வனிதா அவர்கள் வனிதா தர்பாருங்கிற ஒரு ப்ரோக்ராமில் லைவாக வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு வராங்க. அந்த லைவோட கனெக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒஸ்தாகவே இருந்தது. சிக்னல் சரியாக கிடைக்கல போல இருக்குது. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியல. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மேட்ரு. இந்த வனிதா தர்பாருங்கிற இந்த ப்ரோக்ராமு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க பிக் பாஸை பார்த்தீங்க. ஸோ எனக்கு தலைப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி போரிங்னு சொல்லி தான் இருந்தது. அதேமாரி வனிதா அவர்கள் அந்த லைவ் சாட்டில் என்ட்ரி ஆகிறாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு. ஸோ அந்த கண்ணாடி போட்டதுக்கு அவங்க ரீசன் சொல்கிறாங்க, கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நெட்ஒர்க் வந்து டிலேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வனிதா அவர்கள் பதில்கள் கூற கூற எல்லாமே கொஞ்சம் புரியாத புதிராகவே இருந்தது. ஒருவேளை பத்மஸ்ரீ கமல்ஹாசன் போல் ட்ரை பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த வீடியோ சாட்டு 30 நிமிஷத்துக்கு மேலே நீட்டிக்கிறதுங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிருது. ஸோ ஓகேங்களா? அதாவது அரைக்குறையாக முடிஞ்சிருது. ஸோ இந்த வனிதா தர்பாருங்கிற பெர்ஃபார்மன்ஸு ஸ்டார்டிங் ஆகி கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா, வனிதா ட்ரிங்க் பண்ணியிருக்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு சில வந்த ஆக்டர்ஸ் கூட வனிதாவை கலாச்சி கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஓவரால் கான்ட்ரவர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் ட்ரிங்க் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு கூட வருதுங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன இருக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஸோ நீங்கள் கூடங்க அந்த சேனலில் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுது சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வனிதாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பின்னாடி. ஸோ அதனால் அந்த சமயத்தில் அவங்க ஏதாவது மன கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கூலிங் கிளாஸை போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நம்ம கூட தோணுதுங்க. ஸோ ரெண்டில் எது உண்மை சொல்லி நமக்கும் தெரியாது. அந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியுமா தெரியாது, அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இதை பற்றின இந்த கருத்துக்களை நீங்கள் வந்து ஆமோதிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? ஸோ உண்மையுமே வனிதா குடிச்சிருக்காங்களா இல்லை அவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்களா சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மட்டும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அண்டி தான் சீ யூ தட்டா பாய் பாய்.